முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலைப்பகுதி இருந்துச்சு. அந்த மலைக்கு மேலே ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜென் ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா பல ஜென் துறவிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல சீடர்களுமே அங்கே இருந்தாங்க. அந்த சீடர்கள் எல்லாருமே அடுத்த ஜென் துறவிகளாக மாறுறதுக்காக பல பயிற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜென் ஆசிரமம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எப்போவுமே அந்த சீடர்கள் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தடியில் போயிட்டு எல்லாருமே உட்காருவாங்க. அந்த ஜென் ஆசிரமத்தோட தலைமை குரு இருப்பார்ல, அவர் வந்து காலையில் எப்போவுமே ஒரு அரை மணி நேரம் எல்லாம் அந்த சீடர்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருப்பார். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லுவார். அவருக்கு தெரிஞ்ச அந்த சிந்தனைகள் எல்லாத்தையுமே அந்த சீடர்கள் எல்லாருக்கிட்டையும் அப்படியே பகிர்ந்துக்குவார். அப்படி தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூடியிருந்தாங்க. அப்போ அந்த ஜென் துறவியுமே அங்கே வந்து உட்காந்துருந்தார். அவர் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென் ஆசிரமத்திலேயே அந்த சீடர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த சீடர்கள்லேயே யார் வந்து இந்த தலைமை குருவோட ஃபாலோவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவர் தான் அந்த தலைமை குருவோட அடுத்து வந்து டைரக்ட் ஃபாலோவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காக ஜென் குரு வந்து ஒரு போட்டி மாதிரி ஒன்று வச்சார். அதாவது போட்டினா எப்படின்னா தேர்வு மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையில் இருக்கிற நியாய தர்மங்களை வந்து தெளிவாக வந்து யார் சொல்கிறாங்களோ அவர் தான் அடுத்து என்னோடய ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் துறவியுமே ஒரு சின்ன கதை சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பான், ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவங்க வீட்லேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தினமும் ஸ்கூல் போவான், படிப்பான். அவன் வந்து படிப்புலேயுமே ரொம்ப அதிகமான மார்க்ஸ்லாம் வாங்குவான். படிப்பு மட்டும் கிடையாது, அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா பாடுறது, அதாவது பாட்டு பாடுறதுல ரொம்ப அதீத ஆர்வமாக இருந்தான். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்படிஷன் வந்தாலும் சரி அவன் போய் கலந்துக்குவான், அதில் ப்ரைஸுமே வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பையனாக வளர்ந்துக்கிட்டு வந்தான். அவங்க வீட்டில் சொல்கிற எல்லா பேச்சுமே கேட்பான். இப்படி ஒரு நல்ல பையனாக வளர்ந்துக்கிட்டு வந்தான். அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா விதத்துலையுமே நல்ல விதமாக வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா அங்கே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்ககிட்ட வந்து பேச பழக ஆசைப்படுவாங்க. இவன் பாடுறதுனால அந்த ஸ்கூலில் எல்லாருக்குமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் வந்து என்னாச்சுன்னா அவனுக்குள்ளாரையே ஒரு சின்ன ஒரு மமதியை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஒரு சின்ன தலைவனத்தை உருவாக்கி விட்டுருச்சு. இந்த ஈகோன்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயத்தை உருவாக்கி விட்டுருச்சு. இது எல்லாருமே என்கிட்ட வந்து பழக ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறபோது இவனுக்குள்ளாரே ஒரு சின்ன தலகணம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த விஷயம் எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ணலை, அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டான். ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு அடுத்து இப்போ காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறான். இப்போ என்னென்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பலவிதமான இடங்கள்லேருந்து வருவாங்க, வெவ்வேறு பகுதிகள்லேருந்து வருவாங்க, வெவ்வேறு எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. அந்த மாதிரி பலவிதமான மக்கள் வந்து அந்த இடத்துல படிப்பாங்க. இந்த பையனுமே அந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சில நாட்கள் நல்லா தான் போயிட்டுருக்கு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து ஒரு நல்ல சிங்கர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையும் பதிவு பண்ணிடுறான். அங்கே வந்து காம்படிஷன் நடக்கும்போதும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போதும் சரி, இந்த பையனை தான் கூப்பிட்டு வந்து பாட சொல்கிறாங்க. இவனுமே ரொம்ப சிறப்பாக பாடுறான். இதனால் இந்த காலேஜ் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம் ஆயிடுறான். இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேர்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு தவறான வழியில் இருக்கிறவங்களாக இருக்காங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோவா படிப்பில் நாட்டம் இல்லாதவங்களாகவும், அவங்க வந்து ட்ரக் அடிக்டாகவும், ரொம்ப தவறான செயல்களில் ஈடுபடுற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இவன் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கான். ஆனால் என்னென்னா இவனுக்கு வந்து அந்த விஷயம் புரியவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நாலு அடவையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி போக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இவன் வந்து ரூம்மேட் ஆகிட்டான். இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து போக போக பார்த்தீங்கன்னா இதனால் அவனோட ஸ்டடீஸில் வந்து கவனம் செலுத்தவே முடியலை. ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பாட்டு வந்து ரொம்ப அவனுக்கு பேஷனான விஷயம். எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக பாடுவான். ஆனால் அந்த பாட்டு பாடுறதுலையுமே பார்த்தீங்கன்னா இவனுடைய நாட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ட்ரக்குங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையை வந்து சிதைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது வந்து அவனுக்கு புரியவே இல்லை. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்லேயே வந்து அவன் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு வர்றதே கொஞ்சமாக நிறுத்திட்டான். அப்புறம் அந்த பாட்டு போடுற அந்த இதையுமே விட்டுட்டான்.
இப்போ அவன் ஹாஸ்டலில் தங்கியிருந்தான்ல, அது வந்து கொஞ்சமாக யூனிவர்சிட்டிக்குமே தெரிஞ்சிருச்சு இவன் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க எல்லாருமே அந்த யூனிவர்சிட்டிலேருந்தே அவனை நீக்கிடுறாங்க. நீக்கிட்டு அவன் வீட்டுக்கே அனுப்பி விட்டுறாங்க. இப்போ என்னென்னா, அவ்வளோ ஒரு நல்ல பையனாக இருந்தவன், காலேஜுக்கே ப்ராப்ளமாக இருந்த ஒரு பையன், இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ என்னென்னா, வீட்டில் போயிட்டான், வீட்டில் இருக்கிறான், வீட்டில் மக்களுக்கு அவங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தெரியும், ஆனாலுமே இவனை வந்து எதுவுமே கேட்காம அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா, அவனுக்கு தர வேண்டிய அந்த பாக்கெட் மணி கொடுப்பாங்கள்ல காலேஜில் இருக்கும்போது, பார்த்தீங்கன்னா பையன் வந்து அங்கே இருக்கான், அவனுக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து காசு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவன் அந்த காசை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளுமே ட்ரக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ அவன் வீட்டிலே இருக்கிறதுனால அவனுக்கு அந்த பாக்கெட் மணி எதுவும் கொடுக்கறதில்ல, அவனால் அந்த ட்ரக்ஸ் எதுவுமே வாங்க முடியறதில்ல. அவனுமே அவங்க வீட்டில் கேட்டு பார்த்தான், ஆனால் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, உனக்கு எந்த ஒரு காசுமே தர முடியாது, சாப்பாடு வந்து வீட்டில் இருக்குது, சாப்பிட்டுட்டு வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதை வந்து அவனால் ஏற்றுக்கவே முடியல, அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாமல் அவனால் இருக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அப்படியே நரக வேதனை அனுபவிக்க ஆரம்பித்தான். ஆனால் அதுலேருந்து வெளிவரத்துக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவன் எடுக்கலை. வேறு ஏதாவது ஒரு வழியில் வந்து பணத்தை எடுத்து ட்ரக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவன் வீட்லேயே வந்து திருட ஆரம்பிச்சிட்டான். வீட்டில் இருக்கிற பீரோவிலேருந்து, வீட்டில் இருக்கிற அந்த அலமாரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் எடுத்து அதை யூஸ் பண்ணி ட்ரக் வாங்க ஆரம்பித்தான். அந்த ட்ரக்கை வந்து அவனோட வீட்லேயே யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால் என்னாச்சுன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டே வந்து இவனால் சரியாக பேச முடியல, அவங்கக்கிட்ட இருக்கிற மரியாதை சுத்தமாக போயிடுச்சு. இவனை பார்த்தாவே எல்லாருமே வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்ககிட்ட பேசவே யாரும் விரும்பலை. இந்த பையனை பார்த்தாவே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இந்த பையனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுது. அந்த ட்ரக் வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிற அந்த கோபம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பாக மாறிடுது. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப அந்த கோபத்தோட எல்லைக்கே போயிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சாகடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் வச்சிட்றான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க, அதில் 4 பேர் வந்து அங்கேயே செத்துடுறாங்க சாப்பிட்டுட்டு. அதில் ஒரு ஃபேமிலி மெம்பர் மட்டும் சாப்பிடாமல் பழச்சிக்கிறாரு. ஆனால் அவரையுமே இந்த பையன் அவனோட கையாலேயே வந்து கழுத்து நினைச்சு கொண்டுறான். இதனால் என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வராங்க, அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி கொண்டு போய் 10 ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஜெயிலில் தான் அவனுடைய வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளுமே அவனுடைய கடந்த கால நினைவுகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஒவ்வொரு நாளுமே அவனுடைய வாழ்க்கை வந்து நரகமாக தான் போயிட்டுருக்கு. அந்த வருத்தத்துலேருந்து, அவனுடைய அந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ்லேருந்து அவனால் மீளவே முடியலை. எப்போவுமே ஒரு சோகமான ஒரு வருத்தமான நிலையிலே தான் அவனுடைய வாழ்க்கை போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் குரு வந்து இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இப்போ அந்த சீடர்கள்கிட்ட கேட்குறாரு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவ்வளோ நடந்துச்சுல்ல, இதில் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 5 பேர் இறந்துட்டாங்கள, இவங்களுடைய இறப்புக்கு யார் காரணம், சரியான காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு கேட்குறாரு. உடனே எல்லாருமே கை தூக்குறாங்க, நான் சொல்கிறேன்னு கை தூக்குறாங்க. உடனே ஒவ்வொருத்தர்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு சீடர் சொல்கிறாரு, இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஸ்கூலில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலகணம் அவனுக்கு அதிகமாகிடுச்சு, அப்போவே அவன் வந்து அவனுடைய தவறை உணர்ந்திருந்தான்னா அவன் வந்து காலேஜில் இருக்கும்போது நல்லபடியாக இருந்திருப்பான், காலேஜில் நல்லபடியாக இருந்தான்னா இந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது, இது எல்லாத்துக்குமே அவனோட ஈகோ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. ஆனால் இந்த பதில் வந்து ஜென்குரு வந்து ஏற்றுக்கலை. சரி வேறு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த சீடர்கள்லேயே ஒரு சீடர் மட்டும் எப்பவுமே ஒரு திறமையான ஒரு சீடர் இருந்தார், அவர் வந்து எழுந்து சொல்கிறாரு, ஐயா இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது தான், காலேஜில் ஜாயின் பண்ணி நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தான், ஆனால் எப்போது அவன் வந்து இவனுடைய சேர்க்கையை தவற சூஸ் பண்ணானோ அந்த இடத்துல தான் அவனுடைய வாழ்க்கையோட அழிவு காண ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய கூட இருக்கிற நண்பர்கள் எந்த அளவுக்கு நல்லபடியாக அமைகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். இது அவன் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் அவனுடைய வாழ்க்கையவே வீணடிச்சிட்டான். அவனுடைய நண்பர்கள் தான் இவன் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட இறப்புக்கும் காரணம், இந்த பையன் வந்து அவனுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போனதுக்குமே அவருடைய நண்பர்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இதுக்கு சென்குரு வந்து இதுதான்ப்பா சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸே அவ்வளோவா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் வந்து சரியாக அமைஞ்சாங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போயுமே வெற்றி படிக்கட்டுகளாக தான் இருக்கும். எவ்வளோ ஒரு கீழ்மட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஏணியாக இருந்து உங்களை தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் அதுவே நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் அமைச்சிக்கிற அந்த நண்பர்கள் வந்து சரியாக இல்லைன்னா
உங்களை வந்து கண்டிப்பாக கீழே இழுத்து விட்டுருவாங்க. நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி அங்கே இருந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேர்க்கையை வந்து நம்ம சரியாக சூஸ் பண்ணணும். நம்ம தமிழில் பல பழமொழிகள் இருக்குது, இருந்தாலுமே நீங்கள் வந்து சரியான ஒரு படி உங்களுடைய நண்பர்களை அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி எந்த ஒரு துன்பத்தில் இருந்தாலும் சரி அதுலேருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக மீண்டு வந்துடலாம். ஆனால் உங்கள் நண்பர்கள் மட்டும் சரியாக இல்லைன்னா வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துலேருந்து நீங்கள் சரி கீழே விழுந்துருவீங்க. நீங்கள் வந்து திரும்ப எழுறதுக்கு உங்களுக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நண்பர்களை சரியாக அமைச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை எப்போவுமே நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும், எப்போவுமே ஒரு வெற்றியை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.